மாவட்ட தேமுதிக சார்பில் மின்கட்டண உயர்வு, நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் மற்றும் காவிரி நீர் பெற்றுத்தராத தமிழக அரசினை கண்டித்தும் வாலாஜாபாத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் நல்லத்தம்பி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்கட்டண உயர்வை அறிவித்தது. இதற்கு தமிழக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் அதிருப்தி தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தப்பட்டது. அவ்வகையில் காஞ்சிபுரம் புறநகர் மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே மின்கட்டண உயர்வு, நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் காவிரி நீர் பெற்றுத்தராத தமிழக அரசினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக மாநில இளைஞரணி துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லத்தம்பி கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை கூறி அனைத்து தொண்டர்களும் குரல் எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். இதில் சிறப்புரையாற்றிய நல்லத்தம்பி மின்கட்டண உயர்வு மாதந்தோறும் கணக்கிடப்பட வேண்டும், இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிப்பிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக உடனடியாக இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் அமமுக கட்சியிலிருந்து விலகி தொண்டர்கள் பலர் தேமுதிகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர், மகளிரணி நிர்வாகிகள், தேமுதிக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நமதே நாளையும் நமதே சொன்னாங்க. நீங்களும் அதை நம்பி வாக்களிச்சீங்க. முதல் பரிசு முக ஸ்டாலினாக தரப்பட்டது. கள்ளக்குறிச்சி 70 பேர் மரணம், 40 பேருக்கு 70 பேர் மரணம். இரண்டாவது பரிசு சட்டமன்றத்தில் விக்ரவாண்டி தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் ஒருத்தர் மரணம் அடைந்தால் அதுக்காக ஒரு இடைத்தேர்தல் நடந்தது.